தமிழகத்தில் ரயில்வே கடவு பாதைகளுக்கு 48 ரயில்வே மேம்பாலங்களை அமைத்து வருகிறோம் என நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் எ.வ.வ வேலூரில் பேட்டியளித்துள்ளார். திட்டப்படிப்படி என்று எடுத்துக்கொண்டால் 64 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டிருக்கிறது. 7 அறைகள் கொண்ட மாளிகை, இந்த சுற்றுலா மாளிகை, இன்னைக்கு இருக்கிற நவீன வசதிகள் வந்து இருக்கிறது. மேலே வந்து சிறப்பு இருந்ததுனால முதலமைச்சரை வந்து மேலே தங்கினாங்கன்னு சொன்னாங்க. அரசு அதிகாரிகள் அடுத்து பேசுறது கூட்டரங்கம், அதே போன்று மேலே செல்றதுக்கு லிப்ட், 10 பேர் வந்து பயணிக்கிற அளவுக்கு வந்து லிப்ட் தான் இருக்கிறது. இதில் என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னாக்கா, திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனேயே ஒப்பந்ததாரர்கள் 18 மாதம், 24 மாதம் என்று ஒப்பந்தம் போடப்பட்டாலும் கூட இரவு நேர பகல் என்று பாராமல் ஒப்பந்ததாரர்களை முடிக்கப்பட்டு தரமாக அதே நேரத்தில் குறிப்பிட்ட தேதியில் கட்டப்படுகிறது. இந்த சர்க்குட்டாசை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் மாதத்தில் இந்த சர்க்குட்டாசையில் ஒரு அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் வருங்காலங்களிலே சிறப்பு விருந்தினர்கள் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு எல்லா நவீன வசதிகளோடு இந்த சுற்றுலா மலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து எங்களுடைய மூத்த அமைச்சரான துறைமுக, அதே போன்று நம்ம சட்டமன்ற உறுப்பினர்லாம் மகிழ்ச்சி அடைவதோட எனக்கு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னா, என் பழைய சொந்த மாவட்டத்தில் இப்படி வந்து நான் வந்து அமைச்சராக இருந்து கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்ற மகிழ்ச்சி எனக்கு இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி எனக்கு. அதனால் சிறப்பாக கட்டிருக்கிறோம். இல்லை பழைய பில்டிங் தெரியும், பொதுப்பணித்துறை பொறுத்தளவுக்கு ஹெரிடேஜ் பில்டிங் என்ற அடிப்படையில் 100 ஆண்டு கால கட்டடத்தை கூட சீரமைச்சிருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பழைய கட்டடங்கள்லாம் அதை மீண்டும் வந்து புனரமைக்கப்பட்டு அவைகளெல்லாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலே அவர் இது இருக்கு. அதனால் வருஷம் 1 ஆண்டு கூட சரி 100 கோடி ரூபா அதுக்காகலாம் ஒதுக்குறார். அப்படித்தான் இந்த சுற்றுலா பழைய மாளிகையும் இது புனரமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கட்டாயம் கொண்டு வருவோம். சார், இந்த விருஞ்சிபுரம் மேம்பாலம் சொல்லியிருந்தீங்க, சொல்லிடுறேன், 1 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு, அது ஏதாவது விருஞ்சிபுரம் பாலாட்டின் குறுக்கே மேம்பாலம் ஆற்று தண்ணி வந்து ஒழுங்கி போச்சுன்னு போய் பார்த்துட்டு வந்து மத்திய அரசாங்கத்துடைய, அதாவது ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதி எதிர்பார்த்துருக்கிறோம். அதுக்கு வேண்டிய திட்ட மதிப்பெல்லாம் தயார் பண்ணோம், டிபிஆர் எல்லாம் தயார் பண்ணிட்டோம், அந்த நிதி எதிர்பார்த்துருக்கிறோம். அது வந்த உடனே அந்த பணிகளை நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அது வந்து ஏற்கனவே வந்து 2 முறை நாங்கள் அதை வந்து ஒப்பந்தம் கோரப்பட்டோம். கோரப்பட்டாலும் கூட ஒரு முறையான தகுதியான ஒரு ஒப்பந்தம் வரைக்கும் வந்து அதை போடலை. மறுபடியும் ரீடெண்டர் கொண்டாட போகிறேன், தகுதியானவங்க வந்த உடனே அது விரைந்து அந்த பாலமாக முடிக்கப்படும். சிஎம்சி பக்கத்தில் போக்குவரத்து நெரிசலாம் இருக்குது, அதில் ஏதாவது பாலம் கட்டுறது ஆய்வு பண்ணீங்க? சிஎம்சி, அதாவது இந்த வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்தளவுக்கு ஏற்கனவே சட்டமன்றத்தில் அவர் பேசினார். இந்த மாதிரி எல்லா மாநகராட்சியில் வந்து பல பணிகள் நடக்கிறது, எங்கூரில் கூட வந்து ஒரு மேல்மட்ட பாலம் கட்டணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சார். அந்த அடிப்படையில் நான் ஆய்வு மேற்கொள்ளுகிற பொழுது, நம்ம வேலூருக்கு பல பெருமைகள் இருந்தாலும் சிஎம்சி மருத்துவமனை இருக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா அங்கே தான் பயனாளிகள் வந்து போகிற ஒரு இடமா இருக்குது. ஏன்னால் அங்கே ஏற்கனவே வந்து உனக்கு சுரங்கப்பாதை அமைக்கணுன்ற அடிப்படையில் வந்து நாங்கள் அதுக்கு வேண்டிய தயார் பண்ணோம். ஆனால் சிஎம்சி மருத்துவமனை அந்த பக்கத்தில் இடம் கொடுப்பதற்கு அவங்க வந்து மறுத்துட்டாங்க. மேற்கொண்டு இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் காலையில் கூப்பிட்டு பேசி ஏற்கனவே அங்கே அரசு சம்மந்தப்பட்ட இடங்களில் கூட அந்த பகுதியில் இருப்பதாக நான் அறிகிறேன். அதனால் டிஆர்ஓ கூப்பிட்டு நாளைக்கு சர்வேயர் வச்சு நீங்கள் அளக்கணும். அப்படி இடம் இருந்தாக்கா அது வந்து அந்த நான் சுரங்கப்பாதை அமைப்பு அரசு மிக வேகமாக விரைந்து செல்வோம். இன்னைக்கு வரும்போது பார்த்துருப்பீங்க, இந்த முஸ்லீம் ஐஸ்குவாண்ட வந்து டிராஃபிக் அதிகமாகுது. டெய்லி இன்னைக்கு வேலூர் மக்கள் டெய்லி சந்திக்கக்கூடிய விஷயம் இது. முஸ்லீம் ஐஸ்குவாண்ட ஒரு மேம்பாலம் கட்டினா நல்லா இருக்கும். இல்லை இங்கே வந்து, அதாவது கோயம்புத்தூர் வந்து மதுரை சேலம் போன்ற இடங்களில் வந்து நெரிசலான பகுதியில் வந்து பாலம் வந்து ஏற்கனவே அமைக்கப்பட்டது. இப்போ மதுரையில் வந்து இப்போ இந்த ஆட்சி வந்த உடனே தான் வந்து பாலம் அமைக்கிறதுக்கு வேண்டிய பணிகள்லாம் போட்டு முதலமைச்சராக 2 பாலங்கள் வந்து தொடக்கி வச்சு பணிகள் நடைபெறுகிறது. என் சொந்த மாவட்டத்தை வேலூரில் செய்யணுன்ற அக்கறை எனக்கு ரொம்ப அதிகம் உண்டு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நம்ம வேலூரில் எல்லாம் பெரும்பான்மையாக எல்லாம் வந்து வியாபார ஸ்தலங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதால நாங்கள் மேல்வட்ட பாலம் கட்டணும்னு சொன்னாக்கா நான் எல்லே பண்ணால் பல மாடி கட்டடங்கள்லாம் இடிக்கப்படும். அதனால் அரசாங்கத்தின் மீது ஒரு வெறுப்புணர்வு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் மீண்டும் சரி வேறு எங்கேயாவது நெரிசலான பகுதியில் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு நான் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறேன். அது மக்களுக்கும் தொல்லை இல்லாமல் வியாபாரிகளுக்கும் தொல்லை இல்லாமல் ஒரு பாலம் அமைக்க முடியுமே, ஆனால்
இந்த ஆண்டு இதுக்கு வேண்டிய சாத்தியக்கூறுகள் ஆராய்ந்து கட்டுறதுக்கு ஏற்படுத்தும். இல்ல ரயில்வே கிராசிங்ல மேலும் புதிய மேம்பாலங்கள் அமைக்க போறோம் சார். இல்ல இல்ல, இப்ப ஏற்கனவே வந்து அந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு 48க்கும் மேற்பட்ட அந்த ரயில்வே மேம்பாலங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு வந்து எல்லையெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் கிடந்தது. உள்ளார பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி பாலம்னு ஒரு பாலம் ரொம்ப 18 வருஷமா இப்ப அதெல்லாம் இப்ப நாங்க எல்லையை பண்ணி நாங்க அதெல்லாம் எடுத்துக்கிறோம். அது மாதிரி வந்து இந்த ரயில்வே பாலத்துக்கு கட்டாயம் இந்த ஆட்டை முத்து போச்சு.